இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியில துணை பொதுச் செயலாளரா நீங்க இப்ப ஜாயின் பண்ணிருக்கீங்க. அந்த புது வரவை எப்படி பாக்குறீங்க? விடுதலை சிறுத்தை உறுப்பினர்கள் தோழர்கள் எப்படி பாக்குறாங்க? கட்சியுடைய தோழர்கள், அடிமட்ட தோழர்கள் இருந்து தலைவர்களுக்கும் பொதுச்செயலாளர் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து கடந்த ஒரு 18 மாசமா வந்து கண்டினியூஸா கட்சியுடைய ரீஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் பண்ணதுனால எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, நீங்க இங்கே சேருவீங்களா இல்ல வந்து வேற ஏதாவது தேசிய கட்சியில சேருவீங்களா அப்படின்னு வந்து நான் வந்து நிறைய பிரசன்டேஷன் கொடுக்கும்போதே கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப நான் வந்து எல்லா தலைவர்கிட்ட நான் நிறைய பேச வேண்டியதுன்னு சொன்ன பிறகு என்னுடைய முடிவு வந்து 2020 ஏற்பட்ட ஒரு விஷயம், அது தலைவர்கிட்டே நான் பதிவு பண்ணியிருந்தேன். அதுல அந்த மாநாடுல கட்சியுடைய தோழர்கள் முன்னாடி கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வந்திருந்தாங்க. அங்க சேரணுங்கிற விருப்பத்தையும் சொல்லும் பொழுது அங்க சேர்ந்த ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய வரவேற்புன்னு சொல்றதோட ஒரு மிகப்பெரிய தோழமையோட வந்து செயல்படுறதுக்கு எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இது கட்சியில பல இடங்கள்ல ஒரு சலசலப்பு, நிறைய பேர் உங்களை வரவேற்கிறாங்க அப்படின்னாலுமே ஒரு சலசலப்பு இருக்குல்ல, என்ன இவர் இப்பதான் வந்தாரு, இப்ப திருச்சி மாநாட்டில்தான் வந்து மெம்பர் ஆனாரு, இவருக்கு துணை பொதுச் செயலாளரா அப்படின்னா விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த விமர்சனத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? விமர்சனங்கிறது வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கட்சியோட நிகழ்ச்சியில பங்கிட்டு இருக்கேன், எல்லாருமே வந்து ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஒவ்வொரு உரையாற்றி முடிக்கும் பொழுது ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதுவரைக்கும் எங்களுடைய கட்சியில இருந்து ஒரு தோழர் கூட இதுவரைக்கும் எனக்கு வந்து இதுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்குங்கிறத எங்கேயுமே பதிவு பண்ணுவதே கிடையாது. இது கட்டமைக்கப்பட்டுச்சு, போகக்கூடிய வேலைகள் வந்து நிறைய இருக்கு. எங்களுக்கு ஒரு நம்ம ஆளுங்கட்சியும் கிடையாது, எதிர்கட்சியும் கிடையாது. இங்க ஒரு பெரிய வறுமை இருக்கு, கட்சியில் இருக்க தோழர்களுக்கும் வறுமை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒற்றுமையுடன் ஒரு பெரிய பயணத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். அதனால ஒரு சிறு அளவும் வந்து கருத்து வேறுபாடுகள் கிடையாது. இந்த ஒற்றுமை எதிர்கால தேர்தல் அரசியலில் மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்கும் என நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. ஓகே சார், இப்ப இந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, அதுக்கு இந்த கட்சிக்கு நீங்க பண்ண கான்ட்ரிபியூஷன் என்ன, என்ன சேவை செஞ்சிருக்கீங்க இந்த கட்சிக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கற அளவுக்கு, அதை எப்படி நீங்க நியாயப்படுத்துவீங்க? ஒரு யங்ஸ்டர்ஸ் கொண்டு வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணும், முக்கியமா வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்கிற ஒரு விஷயம் வந்து கட்சி முழுவதும் தோழர்கள் வந்து எனக்கு எந்த வேலையிலுமே வந்து எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பா இருப்பாங்க. இது நான் மட்டும் தனியா செய்ய முடியாது, என்னால சிந்திக்க முடியும். ஆனா அது வேலை செய்யும் போது எல்லாரும் சேர்ந்துதான் செய்ய முடியும். அதுக்கான சுதந்திரமும் அதற்கான ஒரு அத்தாரிட்டியும் இது வந்து ஒரு நாள்லயோ இல்ல 15 நாள்லயோ ஏற்பட்டுப்பட்டதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்களாக தீசிக்கேங்கிற கட்சி சட்டமன்றத்தில் தோழர்கள் வந்து செல்லணுங்கிற ஒரு அந்த புரிதலோட 2014 இருந்து அவரோட பயணிச்சுட்டு இருக்கேன். அதோடைய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட். அப்ப கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 8 வருஷத்துக்கு மேல பயணிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஏன் அப்பவே மெம்பர் ஆகல, இப்பதான் ஜனவரி 26 தான் மெம்பர் ஆகுறீங்க, ஏன் இவ்வளவு பெரிய இடைவெளி சார்? இவ்வளவு ஆண்டுகள் கழித்து நீங்கள் விசிகாவில் மெம்பர் ஆக காரணம் என்ன சார்? முதல்ல நம்மளுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியும் தேர்தல் அரசியலையும் நம்ம வந்து கத்துக்கணும். அது டேட்டா அனலிட்டிஸா இருக்கட்டும், இல்ல பூத்தோடைய ஒவ்வொரு பூத்தோடைய அனலிஸ் ஒரு தரவுகளை கொண்டு வந்து அதை அனலிஸ் பண்றதாகட்டும், சோசியல் மீடியாவுடைய இன்ஃபுளுன்ஸ கிரியேட் பண்றதாகட்டும், தலைவர்களுடைய பயணத்தை உருவாக்குறதாகட்டும், கேம்பெயின் ப்ரோக்ராம்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ் மூலியமா தான் வந்து உருவாக்கப்படும். அதுல ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். அப்ப அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கும், நம்ம வந்து அந்த சித்தாந்தத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம்னா இதோடைய அனுபவம் இல்லாம நம்ம வந்து இங்க உருவாக முடியாது. அண்ணாவின் மீது மிகப்பெரிய காதல் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படின்னா அண்ணா உருவாக்கிய திமுகவில் தானே நீங்க ஐக்கியமாகணும், ஏன்னா நீங்க சொல்ற அம்பேத்கரிசம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே திமுக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க திமுகவுடைய சேர்ந்து பயணிக்கலாமே, ஏன் திமுகவில் நீங்க ஜாயின்? அதிகாரமே இன்னும் முழுமையாக சென்றடையாத ஒரு சமூகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. அதுக்கான தேர்தல் அரசியலுக்கான ஒரு அப்டேஷன்ஸ் இங்கதான் கொடுக்க வேண்டியது இருக்கு. இங்கதான் வந்து முழுமையான எப்படி 2000 நீங்க இந்த கொஸ்டின் எப்ப கேட்டிருக்கலாம், 2014 நான் போகும்பொழுது அதிமுக வந்து ரொம்ப வலிமையான கட்சி, 40க்கு 40 தொகுதிகளும் வெற்றி பெற்ற கட்சி அது. 2016 234 தொகுதியிலும் வெற்றி பெற்று, அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நான் வந்து அப்ப அதிமுக தான் சூஸ் பண்ணிருக்கணும். அப்ப 2015 எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அம்மா அவர்கள் இருக்கிற வரைக்கும் வந்து அம்மா தான் முதலமைச்சர், இங்க வந்து வேற எந்த கட்சியும் வர முடியாது. அம்மாவே டிக்ளேர் பண்ணாங்க, எங்களுக்கு எதிரிகள் வந்து என் கண்ணு கெட்ட தூரம் டிக்ளேர் பண்ணாங்க. சோ அந்த சமயத்துல நான் வந்து திமுகவை தேர்ந்தெடுத்து வேலை செஞ்சேன். ஏன்னா அன்னைக்கு அங்க ஒரு வேலை இருந்துச்சு,
அங்க ஒரு ஒரு தேவைகள் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோடனே அதுக்கான அரசு நிர்வாகங்கிறது அது ஒரு அது ஒரு ஸ்ட்ரக்சர்ல போயிடும். அப்ப இங்கே தான் தேவை அதிகம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.